வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், எஸ்ஐக்கான ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் அனலைசஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே தமிழ் அண்ட் அதாவது ஹிஸ்ட்ரி இதெல்லாம் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குடிமியல் ஐ மீன் சிவிக்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். 4 வருஷம் கொஸ்டின்ல எஸ்ஐக்கான 4 வருஷம் கொஸ்டின் பேப்பர் தான் எடுத்து நம்ம அனலைஸ் பார்க்க போகிறோம். 2020, 2015, 2010 அண்ட் 2007 இந்த வருஷத்தில் நடந்த எஸ்ஐ தேர்வுக்கான கொஸ்டின் பேப்பருடைய அனலைசஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வீடியோஸை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கொட்டேஷனோட நான் இன்றைக்கி வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறேன். என்னிடம் சிறப்பான தனித்திறமை என்று எதுவுமே இல்லை, என்னிடம் இருப்பது ஆர்வம் மட்டுமே. இது யாருடைய கொட்டேஷன் அப்படின்னு சொன்னால், ஐன்ஸ்டீனுடைய கொட்டேஷன். ஓகேவா, அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் தனித்திறமை அப்படின்னு தானாக வளர்ந்துடும் அப்படின்றதான் இதனுடைய கொட்டேஷன். ஏதோ ஒன்றையும் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஆர்வம் அப்படின்றது கண்டிப்பாக வேணும். சரி, வாங்க க்வெஸ்சன்ஸ்க்கு போகலாம். க்வெஸ்சன் நம்பர் 1, கீழ்கண்டவற்றுள் எது உலக அமைப்பு இல்லை? கீழ்கண்டவற்றுள் எது உலக அமைப்பு இல்லை? ஆன்சர், சார்க். க்வெஸ்சன் நம்பர் 2, இந்தியாவில் வேளாண் வருமானம் என்பது, இந்தியாவில் வேளாண் வருமானம் என்பது முழுவதும் வரி விலக்கிற்குரியது. க்வெஸ்சன் நம்பர் 3, மனித உரிமைகள் தினம் கொண்டாடப்படும் நாள், மனித உரிமைகள் தினம் கொண்டாடப்படும் நாள். ஆன்சர், டிசம்பர் 10. க்வெஸ்சன் நம்பர் 4, திட்ட விடுமுறை காலம் எது? ஆன்சர், 1966 முதல் 1969 வரை. க்வெஸ்சன் நம்பர் 5, உலக வங்கி அமைந்துள்ள இடம். ஆன்சர், அமெரிக்கா. க்வெஸ்சன் நம்பர் 6, சிறு தொழில் நிறுவனங்களுக்கான எடுத்துக்காட்டு மட்பண்டங்கள் தயாரித்தல். க்வெஸ்சன் நம்பர் 7, ஜிஎஸ்டியின் விரிவாக்கம். ஆன்சர், சரக்கு மற்றும் சேவை வரி. க்வெஸ்சன் நம்பர் 8, இந்த 7 க்வெஸ்சன் பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன், இந்த வருஷமும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்லா அதை ப்ரீவியஸ் க்வெஸ்சன் பேப்பர் எதுக்காக இந்த மாதிரி ஒரு அனலைஸ் நம்ம பிரித்து பார்க்குறோம் அப்படின்னா, கண்டிப்பாக இதிலேருந்து க்வெஸ்சன்ஸ் கேட்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. ஸோ கண்டிப்பாக நம்பிக்கை வச்சு படிங்க. ஓகே, க்வெஸ்சன் நம்பர் 8, உலக வணிக நிறுவனம் டேஷில் தொடங்கப்பட்டது. ஆன்சர், 1995. க்வெஸ்சன் நம்பர் 9, இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் உள்ளன. ஆன்சர், 29. க்வெஸ்சன் நம்பர் 10, ஏற்றுமதிக்கென பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டால் அவை டேஷ் என அழைக்கப்படும். ஆன்சர், வெளிநாட்டு வியாபாரம். க்வெஸ்சன் நம்பர் 11, இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட அலுவலக மொழிகள். ஆன்சர், 22. க்வெஸ்சன் நம்பர் 12, நாட்டு வருமானத்தின் மற்றொரு பெயர் மொத்த நாட்டு உற்பத்தி. க்வெஸ்சன் நம்பர் 13, 2011 மக்கட்தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் எழுத்தறிவு பெற்றோர் எண்ணிக்கை. 2011 மக்கட்தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் எழுத்தறிவு பெற்றோர் எண்ணிக்கை 74.04%. க்வெஸ்சன் நம்பர் 14, டேஷ் முதலாளித்துவத்தின் அடிப்படை நிறுவனமாகும். விலை அமைப்பு. க்வெஸ்சன் நம்பர் 15, மூலதனம் என்ற சொல்லின் ஆசிரியர் யார்? ஆன்சர், ஆடம் ஸ்மித். க்வெஸ்சன் நம்பர் 16, ஐநா சபையின் தலைமையிடம் எங்குள்ளது? சான் பிரான்சிஸ்கோ. க்வெஸ்சன் நம்பர் 17, டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? ஆன்சர், ஜவஹர்லால் நேரு. க்வெஸ்சன் நம்பர் 18, ஒவ்வொரு சேவை மையத்திற்கும் தேவையான குறைந்தபட்ச மக்கள் தொகை எவ்வளவு? ஆன்சர், 200 முதல் 3000 வரை. க்வெஸ்சன் நம்பர் 19, இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த ஆண்டு 1950. க்வெஸ்சன் நம்பர் 20, மாநிலங்களவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை. ஆன்சர், 250. க்வெஸ்சன் நம்பர் 21, ஆண்களை விட பெண்கள் அதிகமாக உள்ள மாநிலம் எது? ஆன்சர், கேரளா. க்வெஸ்சன் நம்பர் 22, மாநில சட்டசபை கலைப்பு இந்திய அரசியலமைப்பின் எந்த விதியின்படி மேற்கொள்ளப்படுகிறது? ஆன்சர், விதி 356.
க்வெஸ்சன் நம்பர் 23. இந்திய குடிமகனுக்கு வாக்களிக்க தேவையான குறைந்தபட்ச வயது வரம்பு. இந்திய குடிமகனுக்கு வாக்களிக்க தேவையான குறைந்தபட்ச வயது வரம்பு. ஆன்சர் 18. க்வெஸ்சன் நம்பர் 24. குடியரசு என்ற நூலை எழுதியவர். குடியரசு என்ற நூலை எழுதியவர். ஆன்சர் பிளாட்டோ. க்வெஸ்சன் நம்பர் 25. ஐக்கிய நாடுகள் சபை அமைக்கப்பட்ட ஆண்டு. ஐக்கிய நாடுகள் சபை அமைக்கப்பட்ட ஆண்டு 1945. க்வெஸ்சன் நம்பர் 26. ஐஎஸ்ஓ 9000 என்பது, அடிக்கடி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஐஎஸ்ஓ 9000 என்பது தரம் சம்பந்தப்பட்ட சான்றிதழ். க்வெஸ்சன் நம்பர் 27. இந்தியாவில் மொழிவாரி மாநிலங்கள் எந்த ஆண்டில் திருத்தி அமைக்கப்பட்டன? இந்தியாவில் மொழிவாரி மாநிலங்கள் எந்த ஆண்டில் திருத்தி அமைக்கப்பட்டன? ஆன்சர் 1956. க்வெஸ்சன் நம்பர் 28. முதல் ஐந்தாண்டு திட்டம் தொடங்கிய வருடம். முதல் ஐந்தாண்டு திட்டம் தொடங்கிய வருடம். ஆன்சர் 1951. ஸோ இந்த 28 க்வெஸ்சன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிவிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 4 வருஷத்துடைய க்வெஸ்சன் பேப்பர் மொத்தத்துலையும் எடுத்து பார்த்தா 28 க்வெஸ்சன்ஸ் இருக்குது. ஸோ சிவிக்ஸும் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான சப்ஜெக்ட் தான். ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும் நான் நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா எஸ்ஏக்கு இந்த லாஸ்ட் மினிட்ஸில் படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், டெஃபினட்டாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, ப்ரீவியஸ் க்வெஸ்சன் பேப்பருடைய ஒரு அனலைசிஸ். ஸோ அது உங்களுக்கு தெள்ள தெளிவாக நாங்கள் பிரித்து கொடுக்குறோம் அப்படின்னும் போது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாரி இது வரைக்கும் நம்ம சேனல் யாராவது இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒன் மோர் திங், தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.